உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம். என்ன மேடம்? என்னன்னு உனக்கு தெரியாது? ஐயா, அது எனக்கு அன்பா கொடுத்தது மேடம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேடம். அஞ்சு மணி நேரம் மழையில நனைஞ்சது நானு. என்ன கண்டுக்க ஒருத்தரும் இல்ல. அஞ்சு நிமிஷம் நனைஞ்ச உனக்கு இன்ஹேலரா? என்ன இழிப்பு பொறாம. யாருக்கு? யாருக்கோ. இந்த சிரிப்புக்கு எனக்கு அர்த்தம் புரியலையே. உங்க ரெண்டு பேரோட லவ் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு மேல கொஞ்சம் பொறாம ஜாஸ்தியா தான் இருக்கு. கண்ணு வைக்காதீங்க மேடம், அப்புறம் அவ்வளவுதான். கண்ணு வைக்கிறாங்க. கிளம்பு, காலேஜ் போனும். மேடம், இன்னைக்கு சண்டே மேடம். அதுக்கு ஒண்ணு இல்ல மேடம், போறேன். சண்டே காலேஜுக்கு போறது தப்பு இல்ல. மேடம், சான்ஸே இல்ல. உனக்கு நான் வேற வாங்கி தரேன், கிளம்பு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மேடம். சொல்லுங்க மிஸ்டர் வேலன். நீங்க காலேஜுக்கு போகணும் சொன்னீங்களே மேடம். காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். காலேஜா? ஹலோ, இட்ஸ் அ ஜோக். புரியுதா? இதுக்கும் சீரியஸா ரியாக்ஷன் கொடுத்தா எப்படி? சரி வா. மேடம், மேடம் நில்லுங்க மேடம். என்ன மேடம், இப்ப எதுக்கு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இந்த வருஷம் எக்ஸாமுக்கு தான் நான் மாத்தி படிச்சுட்டு போய் எழுதியிருக்கேன். அதனால எப்படியும் நான் திரும்பவும் எக்ஸாம் எழுதி ஆகணும் இல்லையா? அதுக்குதான் வேண்டிக்க வந்திருக்கேன். அடுத்த வருஷம் எழுத போற பரீட்சைக்கு இப்ப எதுக்கு மேடம் சாமி கும்பிடணும்? ஐயே, என்ன உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. எவ்வளவு கேள்விதான் கேப்ப? பரீட்சையில கூட கம்மியா தான் கேப்பாங்க, நீ என்ன பார்த்தா இவ்வளவு கேக்குற? ஓகே மேடம், ஓகே, ரைட். இப்போ ஏன் நம்ம காலேஜுக்கு போக கூடாது? வேலா, எங்கயாவது சண்டே போய் காலேஜ் வைப்பாங்களா? கொஞ்சம் கூட நீ யோசிக்க மாட்டே? என்ன நீ? என்ன மேடம், இது அநியாயமா இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? நான் உன்கிட்ட போய் சொன்னேன், போதுமா? சத்தியமா நீங்க சொல்றது எனக்கு புரியல மேடம். ஏனா நான் பண்ண போற வேலை அப்படி. அப்படி என்ன பண்ண போறீங்க? அக்கடிச்சுடு. மேடம், மேடம், மிஸ்டர் வேலன், நான் இன்னொரு தடவை அவங்க கிட்ட பேசலாம்னு இருக்கேன். இல்ல மேடம், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஐயா கண்டிஷனா சொல்லியிருக்காரு, எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்துல உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க உண்மையிலேயே என் வார்த்தையை மதிக்கிறதா இருந்தா, உங்களுக்கு நிஜமாவே உங்க அப்பா மேல அன்பு இருந்தா, நீங்க அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேசக்கூடாது மேடம். மேடம், இது உங்க அப்பா மேல சத்தியம் மேடம். மேடம், மேடம், அக்கா ரஞ்சனி சாப்பிட்டாளா? இல்லப்பா.
அவ சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டா. இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். தம்பி நீ சாப்பிடு. அந்த பையனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அழுதுகிட்டே இருக்கா. எனக்கும் அவளை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க தோணல. ரத்னோ என்ன யோசிக்கிற? சாப்பிடு. இல்லக்கா, நான் வந்து சாப்பிடுறேன். சாப்பிடாம கொள்ளாம என்னப்பா அவசரம்? எங்க கிளம்புற? நான் ஒரு தடவை மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பார்த்து பேசிட்டு வரேன்கா. தம்பி நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ இறங்கி போய் பேசுனா நல்லா இருக்காதுயா. விடு. நான் யாருக்காக போய் பேச போறேன்? உனக்காக, உன் பொண்ணுக்காக. இதுல என்னக்கா இருக்கு? இல்லப்பா, நீ அமைச்சர், நீ போய். அமைச்சரா போய் பேசலக்கா? நான் பொண்ணோட தாய் மாமனா போய் பேச போறேன். இது என்னோட கடமை தானக்கா. அவங்க ஒத்துப்பாங்களா தம்பி? அவங்கள ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்புக்கா. என்ன துர, நான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள நேர்ல சந்திச்சு பேசணும். ஆமா, கொஞ்சம் அவசரம்தான். உடனே பேசிட்டு நல்லது. இல்ல இல்ல, நானே வரேன். எங்க இருக்காங்க? சரி, நான் உங்ககிட்ட வர்றது, பேச போறது எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இப்பவே கிளம்பி வரேன், சரியா? அக்கா, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் அந்த கோயிலே போய் அவங்க கிட்ட பேசி முடிச்சு வந்துறேன், சரியா? கவலைப்படாத. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம்மா. என்னம்மா இப்ப என்ன கதை சொல்ல போற? ஒண்ணு தம் அடிப்பா, தண்ணி அடிப்பா, படிக்கல, குடும்பத்துக்கு ஏத்த வேலைன்னு தானே சொல்ல போற? அதையெல்லாம் தான் ஏற்கனவே சொல்லிட்டியம்மா, வேற என்ன புது கதை சொல்ல வேண்டியது இருக்கு? இல்ல, நான் கதையெல்லாம் சொல்ல வரல. நான் வந்தது உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு போகதான். நீங்க பொண்ணு பார்க்க போறது ரஞ்சனியான்னு எனக்கு தெரியாது. என்னதான் பொண்ணு பார்க்க வரீங்கன்னு நினைச்சு நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இருக்கட்டும்மா, உன்னை பார்க்க வந்ததாகவே இருக்கட்டும். உன்னை பத்தியே நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லணும்? சொல்லுமா, அவர் தான் கேக்குறாருல்ல. இல்லங்கய்யா, எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா நியாயமா நீ யார்கிட்ட சொல்லணும்? உங்க அப்பா கிட்ட தானே சொல்லணும். அதை விட்டுட்டு பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னா உங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்னமா நினைப்பாங்க? எங்க அப்பா வார்த்தை எதிர்த்து என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.